சிம்பு தான் தற்போதைக்கு தமிழ் சினிமாவில் இருக்க ஹீரோக்களில் லக்கி ஹீரோவாக வளம் வந்துட்டுருக்காரு. பல ஹீரோக்களுக்கு ஒரு பட வாய்ப்பே கிடைக்காம தடுமாறிட்டு இருக்க நேரத்தில் சிம்புவுக்கு மட்டும் தொடர்ந்து பட வாய்ப்புகள் குவிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஈஸ்வரன் வெற்றி படத்துக்கு அப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறது வெங்கட் பிரபு இயக்கத்தில் ரிலீஸ் ஆக இருக்க மாநாடு திரைப்படத்தை தான். அரசியல் படங்கள்லையே இப்படி ஒரு வித்தியாசமான படத்தை இதுவரைக்கும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு படத்தின் மேலே இருந்த எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சுருக்காங்க படக்குழுவினர். ஆனால் படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் அது ஏற்கனவே வந்த கதையா வராத கதையான்னு. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக சிம்பு மற்றும் கௌதம் மேனன் கூட்டணியில் நதிகளிலே நீராடும் சூரியன்னு ஒரு புதிய படம் உருவாக இருக்குது. இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. அதை தொடர்ந்து மேலும் சிம்புவை வச்சு ரெண்டு படங்களை தயாரிக்க முன்வந்திருக்காங்க வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல். அவங்க தயாரிக்கிற மூன்று படங்களில் ரெண்டு படங்கள் சிம்பு கௌதம் மேனன் கூட்டணியில் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது.